வணக்கம். இன்றைக்கி நாம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட்டில் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு 11:40 அப்புறம் ஒரு பை கால் ஜெனரேட் ஆகிருக்கு, அதனால் க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 40,101 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 201 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் டார்கெட் கால்ஸ் ஜெனரேட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு ஜென்ரலாக ஒரு மார்க்கெட் நியூஸ் குளோபல் வைஸ் ஃபண்டமெண்டலாக பார்த்திங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவ் மூமெண்டம் பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6,600 அந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் வைஸ் நமக்கு ரெடியூஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் ரெடியூஸ் ஆகிறதுனால நமக்கு எக்கனாமிக்கலாக பூஸ்டப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி இதனால் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து ஏறிட்டுருக்கு. அதனால் பைக்கால் வந்து 101 கரெக்டாக பாருங்கள் 40,100 கிடச்சிருக்கு. ஸோ 200 போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. எக்கனாமிக்கலாக நமக்கு சப்போர்ட்டிங்காகவும் பார்த்திங்க அப்படின்னா நியூஸஸும் இருக்குது. இப்போ நம்ம வேர்ல்டுலே லார்ஜஸ்ட்டு 5th எக்கனாமி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது மார்க்கெட் நல்லா ஏறத்தான் செய்யும். இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு 120 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி மேலே போய் 200 பிரேக் அவுட் பண்ணுதான் இல்லை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ரொம்பவே வந்து ஸ்லோவாக போச்சு. எப்பயுமே மார்க்கெட் பார்த்திங்கன்னா நியூ ஹை பிரேக் அவுட் பண்ணுறதுல என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் அந்த வால்யூம் மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே நியூ ஹை போகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலே பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். மார்க்கெட் மேலே போனாலும் ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும். நமக்கு கரெக்டாக டார்கெட் 201. அந்த 201ன்றதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரவுண்டான ரேஞ்ச் 40,200. அந்த 200 பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ண முடியாமல் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் நிறையா ரேலி போயிட்டு ஃபைனலாக இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி கால் ஆப்ஷன் 40,000 கால் ஆப்ஷன் பார்க்குறோம். இது நமக்கு ஒரு அட் த மணி ஆப்ஷன் மாதிரி இருக்கும்னு நினச்சோம், பட் ஆனால் இது ஒரு இந்த மணி ஆப்ஷன் தான். ஏன்னா நமக்கு கால் ஜெனரேட் ஆனது 100, இப்போ ட்ரேடிங் 200 போய்கிட்டு இருக்கு. 116 நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு 11:40. ஜெனரேட் ஆன வித்தின் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே பாருங்கள் நமக்கு 185 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 70 பாயிண்ட் மொமெண்டம் வித்தின் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் டவுன், அந்த டவுனுக்கு அப்புறம் ஒரு அகெயின் ஒரு ரேலி, அந்த ரேலியில் 190. அந்த 190 போகும்போது தான் நமக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்சே பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ஒரு செல்லிங் ப்ரெஷர்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் மார்க்கெட் மேலே போனால் கீழே வேகமாகவும் இறங்கிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு தடவை பீக் போகையிலையும் பாருங்கள் ஷார்ப்பாக வந்து மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது காரணம் மார்க்கெட்டால் ரொம்ப நேரம் ஒரு ஹையில் ட்ரேடிங் வந்து பண்ண முடியல. நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். டெக்னிக்கலாக ஒரு சார்ட்டு, அந்த சார்ட்டில் ஒரு கால்ஸு, அதை பார்த்து நம்ம ஜஸ்ட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறோம், இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எப்போல்லாம் கேண்டிஸ்டிக் பிரேக்கும் நடக்குதோ ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.